வணக்கம். இப்போ நாம க்ரூடாயில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 டியூஸ்டே. டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு 5:55 மேல் ஆகுது. ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால், ஸோ அது நல்லா 6:00 to 7:45 வந்தது, நல்லா செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5:55 அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆனதில் நமக்கு பார்த்தீங்கன்னா பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால் வந்திருக்கு அப்படின்றனால கேண்டில் கூட பாருங்கள் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. அடுத்து அந்த கேண்டில்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போது பாருங்கள், அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். பை அட் 6:00 to 6:01, ஸோ இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். மேலே ரெண்டு க்ரீன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டிலுடைய கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிறதை வச்சே நீங்கள் மார்க்கெட் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது வந்து யார் வேணாலும் ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே ஓகே இப்போ கேண்டில் வந்து க்ரீன் கலரில் இருக்குது, ஸோ பையிங் ட்ரெண்ட் பை மோடில் வந்துருச்சு, நம்ம இப்போ வாங்கலான்றது தெரிஞ்சிடும். அடுத்து என்ட்ரி எடுத்தா எந்த பாயிண்ட்ல எடுக்கலாம்ன்றதுக்கு அதுலயே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போது பாருங்க, பை அட் 6:00 to 6:01. ஸோ 6:00 to 6:01 நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். அதை விட கீழே தான் இருக்குது, ஸோ தாராளமாக எடுக்கலாம். அடுத்து டார்கெட் எதிர்பார்த்தா ஒரு ஃபஸ்ட் டாரெட்னா எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலான்றக்கு 6:00 to 76.65 வருது. ஸோ 6:00 to 77 ஒரு மினிமம் 16 பாயிண்ட் வந்து நமக்கு ஃபஸ்ட் டாரெட் வந்து ஷோ பண்ணுது டிஃபரன்ஸ் வந்து. ஸோ அந்த 16 பாயிண்ட் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுதா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது நம்ம ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன்று ஈவினிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், இல்லட்டா ஒரு 12 PM பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி அப்படி தான் ஈவினிங்கில் ஒரு 5:00 அப்புறம் நமக்கு ஜெனரேட் ஆயிருக்க ஒரு ஃபஸ்ட்டு கால் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த பை கால் தான் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த பை கால் வந்து ஷோ பண்ணுறோம். ப்ரீவியஸாக வந்து இந்த செல் கால் இது பார்த்தீங்கன்னா 4:30 ஜெனரேட் ஆயிருந்துச்சு. ஸோ நம்ம எவ்ரிடே வந்து ஒரு டைமிங் வச்சு ஃபாலோ பண்ணுறனால இந்த டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஈவினிங் டைமிங் இந்த 5 PM வந்து ஷோ பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு வந்திருக்க இந்த பை கால் நம்ம பையிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது. இது ஃபஸ்ட் டாரெக்டாக போய் ரீச் அவுட் கொடுக்குதா இல்லை ரிவர்ஸில் இருக்கனால ஸ்டாப்லாஸாக ட்ரிகர் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 6:00 மேலாகுது, கால் ஜெனரேட் ஆகி ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6:00 to 6:01 வந்தது. ஃபஸ்ட் டாரெட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் வந்து கொடுக்குது. 6:00 to 77 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து போயிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பை கால் ஜெனரேட் ஆனது, நல்லா ஃபஸ்ட் டாரெட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 20 பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுது. நமக்கு பை கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா நல்ல செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6:30 அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சது. ஒரு 6:45 அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா செல் கால்லாம் சேஞ்ச் ஆகுது, ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 6:36 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரெட் ஷோ பண்ணுறது 6:20.41 காட்டுது. ஸோ 6:20 வருதா, ரீச் அவுட் கொடுக்குதா, 16 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணுதான்றது தான் நாம வந்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டிலுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். பையிங் ட்ரெண்டுங்கையில் க்ரீன் கலர் கேண்டில் வந்துச்சுல, அதே மாதிரி ஒன்ஸ் செல்லிங் டென் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ரெட் கலர் ஓப்பன் ஆயிட்டு இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டாரெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. செல் அட் 6:36 வந்தது, இப்போ 6:16 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கியிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட்டில் ஒரு 5:00 அப்புறம் பைசல் கால்ஸ் ஜென்ரேட் ஆச்சு. ஜென்ரேட் ஆன கால் இப்படி தான் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறீங்க. பார்க்கும்போதே ஓகே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேண்டிலுடைய கலர் வச்சே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து என்ட்ரி பாயிண்ட் எடுத்தால் எங்கே எடுக்கலான்றதுக்கு அதிலே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வருது, அதை வச்சு என்ட்ரி பாயிண்ட் எடுக்கலாம். டார்கெட்ஸ் என்ன மாதிரி எதிர்பார்க்கலான்றதுக்கு அதிலே டார்கெட் 1 and 2 வருது, ஸ்டாப்லாஸ் வருது, அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.